ஹலோ லைகாஸ், இந்நாளின் வரலாற்றில் 23/2/2021 கடந்த நிகழ்வுகள் வரிசையில் நாம் இன்றைக்கி பார்க்கறோம். முதலாவது நிகழ்வு 1868 February 23 ஹார்ட்வர்ட் பல்கலைக்கழகத்தில் PhD பட்டம் பெற்றவர்களில் முதலாம் ஆப்பிரிக்க அமெரிக்க டிபியூஸ் இபி டுபோல்ட் பிறந்தார். இரண்டாவது நிகழ்வு 1947 February 23 உலக தர நிர்ணய அமைப்பு அதாவது ISO ஆரம்பிக்கப்பட்டது. மூன்றாவது நிகழ்வு 1855 February 23 கணித உலகத்தில் மிக சிறந்தவர்களுள் ஒருவரான கால்ஸ் ஃப்ரெட்ரிக்ஸ் கால்ஸ் மறைந்தார். அடுத்து இந்நாள் பிறந்தவர்கள் வரிசையில் நாம் பார்க்க இருப்பவங்க மைக்கேல் டெல். கணினி விற்பனையில் முன்னணியில் இருக்கும் டெல் நிறுவனத்தின் தலைவர் மைக்கேல் டெல் 1965 February 23 அமெரிக்காவின் ஹஸ்டன் நகரில் பிறந்தார். இவர் தனது தந்தை வாங்கி தந்த புது ஆப்பிள் கம்ப்யூட்டரை தனித்தனியாக பிரித்து பிறகு சரியாக பொருத்தி கணினி பற்றி கற்றுக்கொண்டார். கணினியின் வடிவமைப்பு குறித்தும் வர்த்தக ரீதியாகவும் பல விஷயங்களை அறிந்தார். டெக்சாஸ் பல்கலைக்கழகத்தில் தனது விடுதி அறையிலேயே பிசி லிமிடெட் என்ற பெயரில் ஓர் நிறுவனம் தொடங்கினார். அங்கேயே கணினியின் உதிரி பாகங்களை வாங்கி அவற்றை பொருத்தி கணினியை உருவாக்கி விற்க ஆரம்பித்தார். அதிக லாபம் கிடைத்ததால் 19 படிப்பை நிறுத்திவிட்டு முழு மூச்சாக தொழில் இறங்கினார். வாடிக்கையாளர்கள் எளிதில் தொடர்பு கொள்ள தங்கள் தேவைகள் குறைகளை தெரிவிக்க தொலைபேசி இணையம் நேரடி சந்திப்பு என பல வசதிகளை செய்து அவர்களின் தேவைகளை பூர்த்தி செய்தார். பிறகு 1987 நிறுவனத்தின் பெயரை டெல் கம்ப்யூட்டர் கார்ப்பரேஷன் என மாற்றினார். 1992 ஃபார்சூன் இதழில் டாப் 500 நிறுவனங்களில் பட்டியலில் டெல் இடம் பிடித்தது. அப்போது இவருக்கு 27. அந்த பட்டியலில் மிகவும் இளமையான CEO இவர்தான். வாழ்வில் வரலாற்றை வளம் பெற செய்வோம். வாருங்கள்.